மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெற்றதற்கு திருவாரூரில் திமுகவினர் வெடிவெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். டெல்டா மாவட்டங்களில் மூன்று வேளாண் சட்டங்களை திரும்ப பெறக் கோரி திமுக எதிர்க்கட்சியாக இருந்தபோது கூட்டணி கட்சியினருடன் இணைந்து கருப்புக்குடி ஆர்ப்பாட்டம், டிராக்டர் பேரணி என பலகட்ட போராட்டங்களை தொடர்ந்து நடத்தி வந்தனர். மேலும் டெல்லியில் போராடிய விவசாயிகளுக்கும் ஆதரவு தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டமன்றத்தில் மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்தும் ஒன்றிய அரசு வாபஸ் பெற கோரியும் விவசாயிகளுக்கு ஆதரவாக தீர்மானங்கள் நிறைவேற்றினார். இந்நிலையில் பிரதமர் மோடி நாட்டு மக்களுக்கு ஆற்றும் முறையில் மூன்று வேளாண் சட்டங்களையும் திரும்ப பெற முடிவு செய்திருக்கிறோம் என அறிவித்தார். மோடி அறிவித்ததை அனைத்து விவசாயிகளும் கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் பழைய பேருந்து நிலையம் முன்பு திமுக சார்பில் திமுக திருவாரூர் மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான பூண்டி கலைவாணன் தலைமையில் வெடிவெடித்து அனைவருக்கும் இனிப்பு வழங்கி கொண்டாடி வருகின்றனர். இதில் திருவாரூர் திமுக நகர செயலாளர் வாரை பிரகாஷ், ஒன்றிய செயலாளர் புலிவலம் தேவா, புரடாச்சேரி ஒன்றிய செயலாளர் கலியபெருமாள் மற்றும் நிர்வாகிகள் செந்தில் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனா்.